வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி 2016 கேட்கப்பட்ட ஒரு ஒரிஜினல் கொஸ்டின். ஸோ என்ன கொஸ்டின் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஏ சம் ஆஃப் ருபீஸ் 800 அமௌண்ட்ஸ் டு ருபீஸ் 920 இன் 3 இயர்ஸ் அட் ஏ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். ஸோ தனி வட்டி முறையில் 800 ரூபா அமௌண்ட்டுக்கு 920 ரூபா அமௌண்ட் கொடுக்குறாங்க சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் சேர்த்து. எத்தனை வருஷத்துக்கு அப்படின்னா 3 வருஷத்துக்கு. இட் த இன்ட்ரெஸ்ட் ரேட் இஸ் இன்க்ரீஸ்ட் பை 3%. ஸோ இன்ட்ரெஸ்ட் என்ன பண்ணுறாங்க, இன்க்ரீஸ் பண்ணுறாங்க, இன்ட்ரெஸ்ட் ரேட்டை இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. எவ்வளோ கூட கொடுக்குறாங்கன்னா 3% கூட கொடுக்குறாங்க. அப்படி கூட கொடுத்தாங்கன்னா 800 ரூபாய்க்கு, ஸோ 800 அமௌண்ட் 2, ஸோ 800 ரூபாய்க்கு அப்போ உங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட் கிடைக்கும், அதாவது 3% அதிகரித்தால். அப்போது இதுக்கு முன்னாடி எத்தனை சதவீதம் வட்டி கொடுத்தாங்கன்னு நம்மளுக்கு தெரியாது, ஆனால் வட்டி மட்டும் நம்ம கண்டுபிடிக்க முடியும் பாருங்களேன். இது சாதாரண விஷயம்தான், மனக்கணக்கவே போட்டு போயிடலாம். இப்போ நீங்கள் பேங்க்கு போகிறீங்க, ஸோ 800 ரூபா அமௌண்ட் பேங்க்கில் போடுறீங்க. போட்டதுக்கப்புறம் ஒரு 3 வருஷம் கழித்து உங்களுக்கு 920 ரூபாயை கொடுக்குறாங்க வட்டி சேர்த்து, ஆனால் எத்தனை சதவீதம் உங்களுக்கு வட்டி கொடுத்தாங்கன்னு தெரியாது, ஆனால் வட்டி எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னு தெரியும், நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இங்கே 800 ரூபா அமௌண்ட்டு, அங்கே 900 ரூபா வட்டி போட்டு அமௌண்ட்டு கூட வட்டி சேர்த்து கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஸோ வட்டி எவ்வளோ இருக்கும், 120 ரூபா வட்டி இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்க அவங்க, நாங்கள் வந்து உங்களுக்கு இன்னும் 3% அதிகமாக நாங்கள் வட்டி போட்டு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்கிறாங்க, புரியுதுங்களா? ஸோ அப்போ 3% அதிகமாக வட்டி போட்டு கொடுத்தாங்கன்னா எவ்வளோ அமௌண்ட்டு வரும் அப்படின்னு கண்டுபிடிக்கணும், சரிங்களா? ஸோ இது ரொம்ப ஈஸியான விஷயம்தான், சார் மனக்கணக்காக போட்டு போயிடலாம். ஸோ 800 ரூபா வட்டி வந்து 120 ரூபா போட்டு கொடுத்துருக்காங்க, ஏற்கனவே எவ்வளோ 120 ரூபா வட்டி போட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ மேலும் 3% கண்டுபிடிக்கணும். ஸோ இதான அமௌண்ட்டு, இதில் தானே 3% கண்டுபிடிக்கணும். 3% கண்டுபிடிச்சி திரும்ப வட்டி கூட கூட்டினா உங்களுக்கு வரப்போகுது அமௌண்ட் வரப்போகுது. இங்கே பாருங்களேன், 1%, அதாவது 800 ரூபாயில் 1% எவ்வளோ அப்படின்னா, லாஸ்ட்லேருந்து 2 டிஜிட் புள்ளி வைங்க. ஸோ 1%ன்றது 8 ரூபா, 1%ன்றது 8 ரூபா, லாஸ்ட்லேருந்து 2 டிஜிட் புள்ளி வச்சிங்கன்னா அதான் 1%. ஸோ 1%ன்றது 8 ரூபா. ஸோ 3% எவ்வளோ வரும், 3×8=24. ஸோ 3%ன்றது 24 ரூபா, 3%ன்றது 24 ரூபா, 24 ருபீஸ். ஸோ 3% கண்டுபிடிச்சிட்டோம், ஆனால் அவங்க எத்தனை வருஷத்துக்கு சொல்லியிருக்காங்க, 3 வருஷத்துக்கு சொல்லியிருக்காங்க. எத்தனை வருஷம் சொல்லியிருக்காங்க, 3 வருஷத்துக்கு சொல்லியிருக்காங்க. ஸோ 3 வருஷன்றப்போ 3×24 எவ்வளவு, 3×24=72. ஸோ 72 ரூபா. ஸோ அதிகப்படியான வட்டி, அதாவது 3% அதிகரித்து கொடுக்குறாங்கல்ல, அதுக்கு மட்டும் வட்டி எவ்வளோ வருது, 72 ரூபா வருது, சரிங்களா? ஸோ 72 ஏற்கனவே வட்டி எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 120. ஸோ ரெண்டையும் போட்டுங்க, 192. ஸோ 192 அமௌண்ட்டு எவ்வளவு, ஸோ நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் அமௌண்ட்டு 800 ரூபா. ஸோ 800, 192, 992. ஸோ ஆப்ஷன் சி 992, அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. இதுக்கு பேனா யூஸ் பண்ணவனா பென்சிலும் யூஸ் பண்ணவனா, பார்த்த ஒரு 30 செகண்டில் ஆன்சர் போட்டுட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ எனக்கு இதெல்லாம் புரியல அப்படின்றவங்க, நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ஏற்கனவே வட்டி எவ்வளோ, 120 ரூபா. ஸோ அதிகமாக, அதாவது 3% அதிக 3% அதிகமாக வட்டி தரேன்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் 3% எவ்வளோ கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, ஸோ 800×3% என்ன, 3/100, அவ்வளோதான். இதுவும் ஈஸியாக போட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ 3×24. ஸோ 24 ரூபான்றது 1 வருஷத்துக்கு, அவங்க சொன்னது 3 வருஷத்துக்கு. ஸோ 3×24 எவ்வளவு, 72. 3×24 எவ்வளவு, 72. ஸோ 72 ஏற்கனவே வட்டி எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 120. ஸோ ரெண்டையும் கூட்டிங்கன்னா 192. 192 ப்ளஸ் ஸ்டார்டிங் அமௌண்ட்டு, ஸோ ரெண்டையும் கூட்டிங்கன்னா 992, அவ்வளோதான் சார். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா, உங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, உங்களுக்கு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும், டிஎன்பிஎஸ்சி படிக்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் நீங்கள் ஷேர் பண்ணிவிடுங்க. ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.